வணக்கம். என்ஆர்எஸ் ராயல் டிவியின் எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வை ராஜா வை நிகழ்ச்சியோட நம்ம இன்றைய பங்கு வர்த்தகம் எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம வை ராஜா வை நிகழ்ச்சியில் நம்மளுடைய நிபுணர் பிரசன்னா கிராஃபைட் இந்தியா, டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஏயு பேங்க் இந்த பங்குகள்லாம் வாங்க சொல்லியிருந்தார். இன்றைக்கி என்ன பண்ணுறது, அந்த பங்குகளை வச்சுக்கிறதா இல்லை விற்கிறதா இல்லை எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட், அது நேற்று வந்து நம்ம கொடுத்த டிப்ஸ் என்னென்னா, பிரசன்னா கொடுத்த டிப்ஸ் வந்து அசோக் லேலண்ட் பங்குகளை விற்க சொல்லியிருந்தார். இன்றைக்கி என்ன பண்ணுறது, வாங்குறதா விற்கிறதா? அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி உள்ள இன்றைக்கி நம்ம ரேலி எதிர்பார்க்கலாமா இல்லை வேறு என்னென்ன செக்டாரில் நம்ம இன்றைக்கி ரேலி எதிர்பார்க்கலாம்? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் வந்து ஃபார்மா செக்டரில் அவங்க வந்து ரொம்ப டைட் பண்ணுறாங்க, ப்ரைஸ் கண்ட்ரோல் ரொம்ப டைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டோட இந்த நடவடிக்கை வந்து இந்த பங்கு வர்த்தகத்தை எந்த அளவில் பாதிக்கும், மிட்டம் வியூ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய நிபுணர், பங்கு சந்தை நிபுணர் பிரசன்னா அவர்கள் இப்போ நமக்கு பதில் கூட போகிறாரு. ஓவர் டு பிரசன்னா. இன்றைக்கு வை ராஜா வை நிகழ்ச்சியில் சேனல் எஸ்ஸில் இரண்டு பங்குகளை சந்திக்க இருக்கிறோம். ஒன்று எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனம், மற்றொன்று டாடா. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸை வாங்க வேண்டும் என்றால் ஸ்டாப் லாஸ் 649, டார்கெட் 665, 671, 676. டாடா மோட்டார்ஸ் பங்குகளை வாங்க வேண்டும் என்றால் ஸ்டாப் லாஸ் 376, டார்கெட் 397, 411, 432. இது எல்லாமே இன்ட்ராடே பேசிஸ். வணக்கம் சேனல் எஸ் வாடிக்கையாளர்களே, நேற்று நம்ம சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தோம், அது எல்லாமே இன்ட்ராடே. இருந்தாலும் யாராவது விற்க தவறு இருந்தாலோ, வாங்க தவறு இருந்தாலோ, இல்லை வாங்கிவிட்டு விற்கவில்லை என்றாலோ அந்த ஸ்டாக்குகளை பங்குகளை கையில் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் அந்த பங்குகளுக்கு ஏற்றம் இறக்கமும் காணப்படும். மற்றும் பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய ராலி என்று இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது, ஓரிரண்டு நாட்களுக்கு. அதனால் பேங்க் நிஃப்டிக்கு நாங்கள் இரண்டு நாளைக்கு மிகவும் காஷியஸாக அப்ரோச் செய்வது நல்லது. மற்றும் நம்ம கேட்டிருந்த மாதிரி ஃபார்மா செக்டர் பற்றி சொல்லணும்னா, இப்போது ஜெனரிக் மெடிசன்லேருந்து எல்லோரும் இப்போ ஏபிஐக்கு மாறிட்டுருக்காங்க. ஏபிஐனா ஒன்றுமே இல்லை, ஆக்டிவ் ஃபார்மாசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் அப்படின்றது அதோட விரிவாக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குஜராத்தில் மற்றும் 3000 ஜன் ஔஷதி மெடிக்கல் ஷாப்ஸ் ஓபன் செய்யப்பட்டிருக்கிறது. ஜன் ஔஷதி என்றால் கவர்மெண்ட் நியமிக்கப்பட்ட ஃபார்மா. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஒரு அம்மா உணவகமோ இல்லை இது மெடிக்கல் ஷாப்போ அந்த மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி குஜராத்தில் இது ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியா முழுவதும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால் விலைவாசி அந்த மருந்து பொறுத்தவரை கம்மியாக ஆனாலும் நமக்கு சேல்ஸ் நிறைய ஆகக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால் ஃபார்மா செக்டர் தரம் இப்போதைக்கு கீழே இருந்தாலும் ஃபியூச்சருக்கான நிலவரம் நன்றாக உள்ளது. ஃபார்மா வெல்கம் பேக் டு த ஷோ வை ராஜா வை வைராணி வை. நேற்று நம்ம நிகழ்ச்சியில் நம்ம நிபுணர் பிரசன்னா கொடுத்த டிப்ஸ் படி செயல்பட்டவங்க ட்ரேட் பண்ணவங்க கண்டிப்பாக லாபம் பார்த்துருப்பாங்க. அதை நம்ம இன்றைக்கி வந்து நம்ம டு ஸ்டார்ட் வித்
த டே ட்ரேடுக்கு என்ன டிப்ஸ்னு சொல்கிறோம். செல் எஸ்பிஐ 279, டார்கெட் 276, ஸ்டாப் லாஸ் 282. செல் ஐடிசி 279, டார்கெட் 276, 273, ஸ்டாப் லாஸ் 281. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1565, செல் டார்கெட் 1550 ஆர் 1530, ஸ்டாப் லாஸ் 1571. ஸோ நம்ம பிரசன்னா நிபுணர் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் தொடர்ந்து வை ராஜா வை நிகழ்ச்சியை பாருங்கள், வை ராஜா வை வைராணி நிகழ்ச்சியை பாருங்கள். நம்ம நேயர்கள் அத்தனை பேரும் இந்த பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு நிறைய பணம் கொளிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை. வாழ்த்துக்கள்.